நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய தேவராஜ் ஈஸ்வரன் என்கின்ற பிரீமியம் வீடியோ நேயர்கிட்ட ஒரு நல்ல கேள்வி. ஐயா, ஒரு கிரகம் தன் தசையில் அதன் ஆதிபத்தியத்தை தான் இருக்கும் வீட்டின் வழியே தன் காரகத்துவத்தின் மூலம் செயல்படுத்தும் என்றால் புக்திநாதனுடைய வேலை என்ன? தசை புக்தி என்பது ஒரு மிகப்பெரிய அடுக்குகள் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லிட்டு வரேன். தசையின் 9 பிரிவான அடுக்குகள் புக்தி, புக்தியின் 9 பிரிவான அடுக்குகள் அந்தரம், அதுக்கப்புறம் அந்தராந்தரம்னு சொல்லுவோம், இல்லைனா சூட்சுமம்னு சொல்லுவோம், பிராணன்னு சொல்லுவோம், அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஒரு 9 நிலைகளாக போய்கொண்டே இருக்கக்கூடிய இந்த அமைப்பின் அடிப்படையில் சில நிலைகளை பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போது ஒரு உதாரணமாக ஒரு தசையில் ஒரு புக்தி எப்படிப்பட்ட பலனை எல்லா லெவல்லையும் மிகப்பெரிய நுணுக்கங்களை கொண்டிருக்கின்றது இந்த தசாபக்தி அமைப்புகள் அப்படிங்கிறதான் உண்மை. தசாபக்தி அமைப்புகளில் ஒரு மிகப்பெரிய நுணுக்கங்கள் இருக்கின்றன. என்ன நுணுக்கங்கள் இருக்கின்றன? மேஷ லக்னம். இந்த மேஷ லக்னத்திற்கு குருவின் தசை வரப்போகிறது அப்படின்னு சொன்னால், அந்த குரு எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், 2 ஆதிபத்தியங்களை செயல்படுத்த போகிறார். சற்று குழப்பமான ஒரு வீடியோ ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு, ஆனாலும் மிக எளிமையாக இப்போ இதை சொல்லப்போகிறேன். குருவின் 2 வீடுகள், 9 வீடு, 12 வீடு. அப்போ இந்த 2 வீடுகளின் பலன்களை அவர் தான் இருக்கும் வீட்டின் வழியாக செய்வார். இந்த 2 வீடுகளின் பலன்கள் என்பதைத்தான் நம்ம ஆதிபத்தியம்னு சொல்கிறோம். அப்புறம் குருவுடைய காரகத்துவம்னு சொல்கிறோம். குருவின் செயல்கள் என்ன? ஒரு நல்ல செயல்களாக சொல்லப்படக்கூடியது, அவர் குழந்தைகளை கொடுப்பார், பணத்தை கொடுப்பார், நல்ல விஷயங்களை கொடுப்பார், வங்கி பணியை கொடுப்பார், சொல்லிக் கொடுத்த போன்ற அமைப்புகளை கொடுப்பார், மஞ்சள் நிறமுள்ள பொருட்களின் மூலமாக லாபமோ நஷ்டத்தையோ கொடுப்பார் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் முதல்ல தசையில் இதை என்ன செய்யும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதே நேரம் இங்கே குரு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இங்கே அவர் நேரடியாக 12 இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். அப்போ 12 இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அவர் இந்த ஜாதகருக்கு தன்னுடைய 16 வருட தசையில் பெரும்பகுதி முழுக்கவே 12 இடத்தின் நல்ல கெட்ட பலன்களை செய்வார். 12 இடத்துடைய நல்ல கெட்ட பலன்கள் அப்படிங்கிறது என்ன? ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அமைப்பில் செலவுகள் எப்படிப்பட்ட செலவுகள். இப்போ 12 இடத்தோடு தொடர்பு கொண்டால் அவர் செலவுகளை தர வேண்டும் என்பது ஒரு விதி. அதே போல அவர் வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடங்கள், பயணங்களின் மூலமான 12 இடத்துடைய அத்தனை பலன்களையும் அவர் தரணும் அப்படின்றது விதி. 12 இடத்துடைய பலன்கள் என்ன? வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடங்கள், விரயங்கள். 12 இடம் தான் சிறைச்சாலையை கட்டுப்படுதலை குறிக்கிறது. நீங்கள் உங்களுடைய ஒரு நாளின் இறுதி, அந்த இதோட இறுதி, ஒரு 16 வருஷம் செக்டாராக பிரித்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பின் அடிப்படையில் இப்போது இங்கே குரு 12 இடத்திலேயே இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்குவோம். குரு 12 இடத்திலேயே இருக்கிறார்னு வச்சுக்குவோம். இந்த குரு 12 இடத்தில் இருக்கிறார் என்றால் இந்த தசையின் நாதனான 6 இடத்தில் இருக்கிறார். 6 இடத்தோடு இருந்து 12 இடத்தை தொடர்பு கொள்ளுகிறார். அப்ப என்ன பண்ண போறாரு? இங்கே குருவின் இந்த செலவு என்பது அதனுடைய பாவத்துவ சுபத்துவ அமைப்புகளோடு தொடர்பு கொண்டது. சரி, இந்த இடத்துல இதே குரு இப்படி இருக்கிறான்னு வச்சுக்குவோம். குரு சனி ராகு தொடர்போடு இருக்கிறான்னு வச்சுக்குவோம். சர்வ நிச்சயமாக நீங்கள் ஏற்கனவே சேர்த்து வைத்திருந்த நல்ல பெயர், பணம், தந்தை, தாய், பூர்வீக சொத்து, ஊரில் இருக்கிற சொத்து பத்துக்கள், சொந்த ஊரில் இருக்கின்ற விஷயங்கள், பங்காளிகள் என்று சொல்லப்படக்கூடிய மற்றவர்களோடு சேர்ந்து செய்கின்ற தொழில் அமைப்புகள் எல்லாத்தையும் கடனால் கைவிடப்பட போகிறீர்கள். எங்கோ ஒரு இடத்துல ஏமாற போகிறீங்க. பங்குச்சந்தை போன்ற விஷயங்கள்ல லாஸ் ஆக போகுது. அதற்கப்புறம் அது பங்குச்சந்தையா, அது கடனால் எப்படி போக போகுதுன்றது அதற்கடுத்து உள்ளே இருக்கக்கூடிய இப்போது நீங்கள் கேட்ட புக்திநாதனுடைய அமைப்புகளில் அப்படியே வரும்.